நான் ஒரு ஐடியா சொல்ல, செம்ம பிளான் இருக்குது. என்ன, 50 ஹீரோவுக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வாங்கிடலாம். ஏய், அந்த எங்க 50 ஹீரோலயா? ஆமா, எங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிரான்ஸ் நாட்டுல இருக்க நம்ம தமிழர்கள் மக்கள் வாழ்க்கையை மாத்துறதுக்காக நம்ம தமிழர் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அதை வின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட்டே கொடுக்குறாங்கம்மா. செகண்ட் பிரைஸ் என்னதுமா, 10,000 நகை தராங்க. ஏய் உண்மையாவா? ஐயோ, தேர்ட் பிரைஸ் வந்துட்டு தங்க நாணயம் தராங்க. சூப்பர் மார்க்கெட் வேணுமா இல்ல வந்து 10,000 நகை வேணுமா? சூப்பர் மார்க்கெட். கண்டிப்பாவா? சரி, ஓகே, மறந்துடாதீங்க. பிரான்ஸ் நாட்டுல தமிழர் மக்கள் எல்லாருமே சொல்லுங்க, நம்ம ஹோம் ஸ்டார் சர்வீஸ் தான் இதை நடத்துறாங்க உங்களுக்காகவே. ஃபர்ஸ்ட் டைம் பிரான்ஸ் நாட்டுல தமிழர் வாழ்க்கையை மாத்துறதுக்காக இதை பண்றாங்க. சூப்பர் வந்திருக்கேன் நேச்சுக்கு போது. ஓகேயா? அப்புறம் ஜேர்னியோட பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, என்னோட மிமிக்கு நிறைய இருக்கு. மிஸ் பண்றாதீங்க, வந்துருங்க. செப்டம்பர் 3. பாய். தமிழ் உறவுகளே, வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் ஞாயிற்றுக்கிழமை மாலை அமைச்சர்கள் சிலருடன் எலிசேயில் ஆலோசனை நடத்தியுள்ளார். நகர்ப்புற வன்முறைகள் குறித்த நிலைமையை குடியரசுத் தலைவர் மதிப்பாய்வு செய்துள்ளார். பிரதமர், உள்துறை அமைச்சர், நீதியமைச்சர் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு எமானுவேல் மேக்ரோனுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை சட்ட நடைமுறையை புதுப்பிப்பதாக ஞாயிற்றுக்கிழமை அன்று உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மன் அறிவித்திருந்தார். நகலின் மரணத்துக்கு பின்னர் நாட்டை உலுக்கிய நகர்ப்புற வன்முறையை சமாளிக்க 45,000 காவல்துறையினரும் யொந்தாமினரும் தொடர்ச்சியாக 3வது இரவாக கடமையில் உள்ளனர் எனவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரத்திற்கு மேலதிகமாக 7,000 போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் 17 வயது இளைஞர் நகேலின் மரணத்திற்கு பின்னர் பாரிய வன்முறைகள் கடந்த 5 நாட்களாக தொடர்ந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் நகேலின் பாட்டியார் யாவரையும் அமைதியாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். உடைப்பதை நிறுத்துங்கள் என கலகக்காரர்களை கேட்டுள்ளார். ஜூன் 27 செவ்வாய்க்கிழமை அன்று போலீஸ் சோதனையின் பொழுது கொல்லப்பட்ட நகேல் 3 நாட்களுக்கு பின்னர் ஜூன் 30 அன்று நொந்தியரில் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. பிரான்சின் பல நகரங்களில் இளைஞர் நகேலின் மரணத்தால் வன்முறை அலை தூண்டப்பட்டது. சனிக்கிழமை இரவு முதல் கலவரங்கள் அடங்கியிருக்கின்றன. பேரன் இறந்து 5 நாட்களுக்கு பின்னர் நகேலின் பாட்டி ஜூலை 2 ஞாயிற்றுக்கிழமை அன்று BFM டிவியின் தொலைபேசியில் வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர அழைப்பு விடுத்துள்ளார். உடைப்பதை நிறுத்துங்கள், ஜன்னல்கள், பஸ்கள், பாடசாலைகளை உடைக்க வேண்டாம், விடயங்களை அமைதிப்படுத்த விரும்புவதாக அவர் கூறினார். சில கலகக்காரர்கள் நெகேலை ஒரு சாக்கு போக்காக எடுத்துக்கொண்டனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மோகன் ஜுவல்லரி மார்ட் 36வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு 10,000 யூரோ பெறுமதியான தங்க நகை பரிசில் செப்டம்பர் 3 மாலை 6:59 வரை நகைகள் தெரிவு செய்யும் உங்கள் பற்றி சீட்டுகள் இந்த பெட்டிக்குள் இடப்படும். மோகன் ஜுவல்லரி மார்ட் 201 மோகன் ஜுவல்லரி மார்ட். உணவு பிரியர்களே, சோ மாநகரில் ரெஸ்டாரண்ட் சிக்கன் டைம் உங்களை வரவேற்கின்றது. பூலே ஃப்ரைட், பர்கர், தக்கோ போன்ற உணவு வகைகளை மகிழ்வாக ருசிக்க ரெஸ்டாரண்ட் சிக்கன் டைம் இலக்கம் 5 பிளஸ் லக்லீஷ் 8900 சங் கிளமோ. ஓர்டர்களுக்கு 0473-7484-8949 சிக்கன் டைம் கத்ரவன். பிரான்ஸ் நாட்டில் கலவரம் நடந்து கொண்டிருந்த வேளையில் குடியரசுத் தலைவர் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமை சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது. பிரான்சில் இளைஞன் படுகொலைக்கு எதிராக நடைபெற்ற கலவரங்களுக்கு மத்தியில் இசை கச்சேரியில் மனைவியுடன் குடியரசுத் தலைவர் நடனம் ஆடியதற்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. பாரிஸ் உட்பட நாடு முழுவதும் 11 வயதினர் கலவரங்களில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வேளை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மேக்ரோன், அவரது மனைவி பிரிஜித், அவரோடு
பாரிஸ் நகரில் அக்கார் அரீனாவில் நடைபெற்ற இங்கிலாந்து பாடகர் எல்டன் ஜானின் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவர் பாடலுக்கு ஏற்ப நடனம் ஆடினார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் கலவரம் 5வது நாளில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. பாரிஸ் பாதுகாப்புக்கு மேலதிகமாக 7000 போலீசார் அமர்த்தப்பட்டுள்ளனர். நகேலின் மரணத்திற்கு பின்னர் நடைபெற்ற கலவரங்கள் சனிக்கிழமை இரவு ஓய்வடைந்துள்ளன. சனிக்கிழமை இரவு 486 பேர் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை முதல் ஞாயிறு வரையிலான இரவு அமைதியாக இருந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வீட்டு தோட்ட பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாகா கோகோ பீட் தேங்காய் மட்டையை மண்கலவை போல் உருவாக்கி ரசாயன சேர்க்கையற்றதாக தயாரிக்கப்பட்டது. இது நீரை சேமித்து வைத்து செடிகளுக்கு வழங்கும். வீட்டுக்குள் உங்கள் பூஞ்செடிகளை செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்க்கவும், வீட்டு தோட்டங்களில் சிரமமின்றி பயிர்ச்செய்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்றதோர் தயாரிப்பான நாகா கோகோ பீட்டை நீருடன் கலந்து சாடிகளில் இடுவது மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டியது. ஒருமுறை உபயோகித்து பாருங்கள் நாகா கோகோ பீட். விவரங்கள் அனைத்துக்கும் தர்மா 0044-7872-96533 வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். ஐரோப்பா எங்கும் முகவர்கள் தேவை. நகேலின் மரணத்துக்கு பின்னர் கலக்குக்காரர்கள் லேலே ரோஷ், சல்வில் மெர்சரே, பொந்துவாஸ் நகர பிதாக்களை நேரடியாக குறிவைத்திருக்கிறார்கள். செவ்வாய் முதல் பிரெஞ்சு நகரங்களை சூழ்ந்துள்ள வன்முறையின் போது பல நகர பிதாக்கள் குறிவைக்கப்பட்டார்கள். சிலர் உடல் ரீதியாக இலக்கு வைக்கப்பட்டனர். மற்றவர்கள் தங்கள் கார்கள் எரிக்கப்பட்டதையும் அவர்களின் வீடுகள் தாக்கப்பட்டதையும் கண்ணுற்றுள்ளனர். லேலோரோஸ் நகரின் முதல்வர் வீட்டின் மீது காரால் மோதி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் பொழுது முதல்வரின் மனைவி, குழந்தை ஆகியோர் தப்பியோடியிருந்தனர். ஆயினும் முதல்வரின் மனைவி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பிரதமர் எலிசபெத் போன் ஞாயிறு மதியம் நகரசபை பிரதிநிதிகளுக்கு ஆதரவாக அவர்களை நாடி சென்று சந்தித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ நாட்டில் உள்ள 220 நகர பிதாக்களை சந்திக்கவுள்ளார். கலவரங்களால் பாதிக்கப்பட்ட நகர பிதாக்களையும் செனட் மற்றும் சட்டமன்ற தலைவர்களையும் மெக்ரோன் சந்திக்க இருக்கிறார். திங்களன்று செனட் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர்களை எமானுவேல் மெக்ரோ சந்திக்கின்றார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் எலிசபெத் போனும் உடன் இருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. துஷ்பிரயோகத்திற்கு ஆளான 220க்கும் மேற்பட்ட நகர பிதாக்களை குடியரசுத் தலைவர் செவ்வாய் அன்று எல்வெசேயில் சந்திக்கின்றார். ஐரோப்பாவில் கோடை காலம், தாகமெடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குயிஸ் ஜூஸ் பழரச பானங்கள் அருந்துங்கள். வர்த்தகர்களுக்கு விசேட சலுகை, இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள், கணேசன் மாளிகை, லா ஷப்பெல். அமோக விற்பனை. நீங்கள் விரும்பும் அனைத்து தொலைக்காட்சிகளையும் பார்த்து மகிழ 0758-98-95-67. பிரான்ஸ் நாட்டில் சனிக்கிழமை ஒட்டுமொத்த அமைதியான இரவாக கழிந்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. சயோன் லுவாரில் உள்ள குப்பை தொட்டிகளைப் போலவே உடற்பயிற்சி கூடங்களும் அங்கு எரிக்கப்பட்டிருக்கின்றன. இது இரண்டு கைதிகளுக்கு வழிவகுத்திருந்தன. எந்த ஒரு பெரிய சம்பவமும் சனிக்கிழமை இரவு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ட்ராஸ்போர்க்கிலும் சனிக்கிழமை அமைதியான இரவாக கழிந்திருக்கின்றது. பாரிஸில் 2024க்கான ஒலிம்பிக் கட்டுமான தளங்கள் பலத்த கண்காணிப்பில் உள்ளன. வியாழன் முதல் வெள்ளி வரை ஒரே இரவில் அருகிலுள்ள பஸ் டிப்போவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பஸ்கள் எரிந்து சாம்பலாகின. ஒபேவிலியே பயிற்சி கூடம் சிறிது பாதிக்கப்பட்ட நிலையில் ஒலிம்பிக் தளங்களை பாதுகாக்க மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கலவரத்தின் 5வது நாள் சனிக்கிழமை அமைதியான இரவாக பாரிஸில் கழிந்திருக்கிறது. சனிக்கிழமை கைதான 486 பேரில் பாரிஸ் நகரில் 194 பேர் கைதானார்கள். முன்னைய நாள்களை விட சனிக்கிழமை மாலை அமைதியாக இருந்தது என உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் கூறியுள்ளார். காவல்துறையின் உறுதியான நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்?
கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. தமிழர புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் வழங்கும் தமிழர விளையாட்டு விழா 2023. முடியுமா என்பது முட்டாள்தனம், முடியாது என்பது மூலத்தனம், முடியும் என்பது மூலதனம். இதுவே தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் மூலதனம். ஆண்டில் ஒருமுறை அனைத்து உறவுகளும் ஓரிடத்தில் ஒன்று கூடி பேசி மகிழவும், விளையாட்டுகள் கலை நிகழ்ச்சிகள் கண்டுகளிக்கவும் ஜூலை 30 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை காஸ்லே கோனேஸ் லூபூஜே இடையே அமைந்திருக்கும் டுனி விளையாட்டு திடலில் தமிழர் விளையாட்டு விழா 2023.